Music plays a major role in all culture. Folk music is technically a type of rural music that has been passed down through generations. Here's Ariadne, and she from grade 5 to sing a folk song for us. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ப அஞ்சி பேசுகிறேன். நான் ஐந்தாம் வகுப்பு அப்பிரிவு படிக்கின்றேன். இப்போது நான் தைப்போறக்கு பொங்கல் பாடலை பாடப்போகின்றேன். விளைந்து வந்த நெல் அறுத்து அரிசியாக்கி அளந்தெடுத்து இனிப்பான கரும்பெடுத்து வெள்ளம் கொஞ்சம் சேர்த்தெடுத்து புது பானையில் பசும்பாலன் பொங்க வைப்போம். அது பொங்கி வரும் வேலையிலே சுத்தி நின்று குழவை போட்டு பொங்கல் 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 கூவிடுவோம். தை 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 பறக்குது குழவை பாடுங்கடி, தை 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 பறக்குது குழவை பாடுங்கடி, மானம் பார்த்த சூரியனை மாத்த சொல்லுங்கடி, உழைச்சு வண்ண நலப்பு போக மகிழ்ந்து பாடுங்கடி, தை 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 பறக்குது குழவை பாடுங்கடி, தை 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 பறக்குது குழவை பாடுங்கடி, பொங்கும் மாசி போல புது வாழ்ந்து மலரட்டும், செந்தரும்பு சுவை போல உழவ மனம் மகிழட்டும், மங்காத நல்வாழ்வு யாவருக்கும் கிடைக்கட்டும், தங்கி நின்ற துன்பங்கள் பழமையாயட்டும், மங்களம் பொங்கட்டும் மனக்கவலை தீரட்டும், சங்கடங்கள் யாவுமே தை பிறந்தது போகட்டும், மங்களம் பொங்கட்டும் மனக்கவலை தீரட்டும், சங்கடங்கள் யாவுமே தை பிறந்ததும் போகட்டும். தை 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 பறக்குது குழவை பாடுங்கடி, தை 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 பறக்குது குழவை பாடுங்கடி, மனம் பார்த்து சூரியனை பார்த்து சொல்லுங்கடி, உள்ளச்சவளின் அழுப்பு போக மகிழ்ந்து பாடுங்கடி, தை 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 பறக்குது குழவை பாடுங்கடி, தை 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 பறக்குது குழவை பாடுங்கடி. நன்றி. She steals the show with her dulcet voice. When we discuss games, the youngsters immediately think of online gaming. What do people take away from it? There is nothing. Our traditional games are not only for passing the time, but also for improving kinesthetic skills, life-based teaching and so on. Let's call our standing buddies Akshaya, Mahasri, Pritika Shri, Varshika from grade 5 to play our heritage games. ஒன்றான கோலத்தை பற்றி தான் கூற போகின்றேன். பண்டிகைகள், திருமண விழாக்கள், கோவில் திருவிழா போன்ற எந்த ஒரு விசேஷம் என்றாலும் அதில் வாழை மரம், மாவிலி, கோலம் ஆகிய மூன்றும் நிச்சயம் இருக்கும். அதிலும் முக்கியமாக பெண்கள் கோலம் போடும் கலையே தனி. மார்கழி மாதத்தில் கோலமிட்டு அதன் நடுவில் சாமி உருண்டையில் பூசணி பூவை வைத்து அழகு பார்ப்பது வழக்கம். பச்சரிசியை அரைத்து அந்த மாவில் கோலமிடுவார்கள். சிற்றுயிர்களும் அதை உண்டு வாழ வேண்டும் என்பதே அதன் நோக்கமாகும். கோலம் போடுவது என்பது பச்சரிசியை அரைத்து அந்த மாவில் கோலம் போடுவதையே குறிக்கும். ஆனால் இப்போது கைப்பொடியை பயன்படுத்தி வருகிறார்கள். புத்துணர்ச்சி தருகிறது. கற்பனை திறனும் நினைவாற்றலும் வளர்கிறது. கோலம் போடுவதால் நம் வீட்டிற்கு மட்டும் நன்மை கிடைப்பதில்லை, அதை போலும் பெண்களுக்கும் புத்தி கூர்மை, ஞாபக சக்தி, உற்சாகம், பெருமை, செயல் கவனம், பிரச்சனைகளை கையாளும் திறன் ஆகியவையும் கிடைக்கிறது. மேலும் சிந்தனையை வெளிப்படுத்துவதோடு கற்பார்வை அதிகரிக்கிறது. கை வீரர்களுக்கு நல்ல பயிற்சியாக அமைகிறது. கோலம் போடுவதை நாம் ஒரு கடமையாக நினைக்காமல் இந்த பூமிக்கும் நமக்கும் நன்மை தருகிறது என்று நோக்கத்துடன் செய்வோம். நன்றி. வணக்கம். நான் பிரதிகா ஸ்ரீ. நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன். நான் பல்லாங்குழியை பற்றி கூற போகிறேன். பல்லாங்குழி. பல்லாங்குழி பொதுவாக பெண்கள் விளையாடும் ஒரு விளையாட்டு. பல்லாங்குழி விளையாடுவதால் விரல்கள் மற்றும் கைகளுக்கு வலுச்சு இருக்கும். பல்லாங்குழி வெறும் பொழுதுபோக்கு விளையாட்டு அல்ல, அப்பெண்களுக்கு வாழ்க்கை கலையை கற்றுத்தரும் விளையாட்டு. இருவர் ஆடும் பல்லாங்குழி ஏழு குழியில் குழிக்கு 4 முதல் 12 சோழிகளை கொண்டு ஆட்டத்தை தொடங்குவர். ஒரு குழியிலிருந்து சோழிகளை எடுத்து குழிக்கு 1
நின்றாய், ஒவ்வொரு குழியிலும் விட்டு விளையாட வேண்டும். தோல்வி ஏற்பட்டாலும் வருந்த கூடாது என்பதை உளவியல் வழி உணர்த்துகிறது பல்லாங்குழி. சோழிகள் கையில் கிடைக்கவில்லை என்று கலங்காமல் கிடைப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சேமிக்கும் பழக்கத்தை கற்றுக் கொடுப்பது பல்லாங்குழி. பல்லாங்குழி போல வாழ்வியல் முறைகளை நமக்கு கற்றுத்தந்த பாரம்பரிய விளையாட்டுகளை நாம் தொலைத்தது ஏராளமாகும். பாரம்பரிய விளையாட்டுகளை அழிய விடாமல் நம் பிள்ளைகளுக்கு கற்றுத்தந்து வளர்ப்போம். நன்றி. எனது பெயர் ராசா அக்ஷயா. நான் ஐந்தாம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கின்றேன். இன்று நாம் பார்த்திருப்பது தாயம் தாயங்கட்டை. தாயம் விளையாட்டு பெண்கள் விளையாடப்படும் ஓர் விளையாட்டு ஆகும். தாயம் விளையாட்டில் தோற்றம் போரில் படை வீரர்களை நகற்றி செல்வது போலதாகும். பண்டைய காலத்தில் இருந்து இன்று வரை இந்தியாவில் பரவலாக ஆடப்படும் ஓர் விளையாட்டாகும். இது இருவர் முதல் நால்வர் வரை தரையிலோ அல்லது மேசையிலோ மீது வைத்து விளையாடுவர். பாண்டவ மன்னரின் நாட்டையும் பாஞ்சாலியையும் பனையமாக்கிய சகுனியின் வஞ்சக விளையாட்டாகவும் தாயம் விளங்குகிறது. தாயங்கட்டைகளை வைத்து சோலைகளை உருட்டி விளையாடுவர். தாயம் விளையாடுவதால் கணித்திறன், திட்டமிடுதல், தற்காப்பு, எவ்வளவு போட வேண்டும், சாதனை, சகிப்புத்தன்மை முதலியே ஏற்படுகின்றன. நன்றி. வணக்கம். எனது பெயர் பாசதிகா. நான் ஐந்தாம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். இன்று நாம் பார்க்க இருப்பது சொட்டாங்கல். இது நம்முடைய பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றாகும். இந்த விளையாட்டை நாம் 5 கற்கள், 7 கற்கள் மற்றும் 10 கற்களாலும் விளையாட முடியும். இந்த விளையாட்டை நாம் இப்பொழுது 5 கற்களால் விளையாட போகிறோம். இந்த விளையாட்டை வீட்டில் இருந்தபடியே இருவர் முதல் பலர் இந்த விளையாட்டை விளையாடலாம். அதுவும் வயது வரம் இல்லாமல் சிறுவர்கள் முதல் முதியோர்கள் வரை எத்தனை பேர் வேண்டுமானாலும் விளையாடலாம். இப்பொழுது நம் விளையாட்டை பார்க்கலாம். நரம்புகளுக்கு
நமக்கு சரியான இயக்கத்தை தருகிறது தருகிறது கால்களுக்கு மிகுந்த பலம் தருகிறது சமநிலை சீராகிறது இழப்பு ஈடுபட்டுவதால் ஆற்றல் தருகிறது தன்னம்பிக்கை தருகிறது உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது பாண்டியாட்டம் எப்படி விளையாடுகிறது பாண்டியாட்டம் என்றால் சிறுவர் சிறுமியர் விளையாடும் ஒரு விளையாட்டு மண்டலை இருப்பதால் பாண்டியாட்டம் விளையாடுவது நன்மையாக இருக்கும் நன்றி வணக்கம்
about to rock the stage with her peppy folk dance. Prosperous Pongal Festival. Pongalo Pongal, Pongalo Pongal, Pongalo Pongal.